Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்டாங்க பேஸ்மெண்ட் டிவி. நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். வார வாரம் ஆறாம் வாரத்தோட சூப்பரா போயிட்டு இருக்கு, பட்டை கலப்பிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கேட்கற சின்ன சின்ன கேள்வி கூட அவங்க சூப்பரா அழகா பலவிதமான பதில்கள் சொல்றாங்க. அதை பாக்குறதுக்கு நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கு, சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிந்திக்கிற மாதிரி இருக்கு. வாங்க இந்த வாரம் நிகழ்ச்சி போலாம். இது உங்கள் அபிமானத்திற்குரிய நிகழ்ச்சியா மலர்ந்துகிட்டு இருக்கு, பில்டிங் ஸ்டாங்க் பேஸ்மெண்ட் வீக். வாங்க போவோம். பிளாட்னா தமிழ் என்ன? தண்ணி அடிச்சு அடுக்குமாடி சொல்றாங்களே. அப்பார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? எப்படி சொல்றதுன்னு தெரியல. குடியிருப்பு. பிளாட்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. பில்டிங் தான் மன. ஒரு கட்டிடம். ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க. நமக்கு விளம்பரம் பிடிக்காது. குடியிருப்பு தமிழ்ல வந்து வரேன் வந்துட்டேன். என்ன சொல்றது? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள். குடியிருக்கிற வீடு. குடியிருக்கிற வீடு குடியிருக்கும் கட்டிடம். குடியிருக்கும் கட்டிடம் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க் பேஸ்மெண்ட். கரெக்டா சொல்றாங்க. நீங்க இந்த பக்கம் ஒண்ணும் ஆட்ட காணும். அஜித்குமார் பிரசிடென்சி காலேஜ் படிக்கிறேன். என் பேர் சிராஜ், என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் ஆகிறேன், பிகாம் சிஎஸ் ஸ்டூடெண்ட். சூப்பர். என் பேர் சிவா, பிகாம் படிக்கிறேன். என் பேர் சதீஷ்குமார், மாநில கல்லூரியில ஒரு மாணவனா இருக்கேன். ஓ மை காட், கல்லூரியில ஒரு மாணவனாக இருக்கிறேன். என் பேர் ஹென்றி, பிகாம் சிஎஸ். கிரியா ஹென்றி. ஹென்றி ஹென்றி ஒரு நல்ல பேர் இல்ல? அவர் யார்? அவரு ஹென்றி, அவர் சயின்டிஸ்ட். அதே போல நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகி இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். சூப்பர் ரைட். சூப்பர் 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 சூப்பர். எல்லாமே படிக்கிற பிள்ளைங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். பிளாட்னா தமிழ்ல என்ன? அதான், பிளாட்னா தமிழ்ல என்ன? ஒரு கட்டிடம். ஒரு கட்டிடம். எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்ள. இந்த நாலு பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. உனக்கே ரொம்ப டூ மச்சா தெரியல. இத்தனை நாளா உனக்கு இது தோணவே இல்லையடா? ஒழுங்கா இருந்தீங்க. திடீர்னு எங்க இருந்தா வருது? தமிழ்ல வந்து தனி வீடு. தனி வீடு. தனி வீடு. பிளாட்னா தனி வீடு. என்னடா என்ன ஹீரோ அக்கௌண்ட்டு எல்லாரும் இவனை பாக்க வச்சுட்டான். ஓகே ரைட்டு.
படிக்கிற பிள்ளைங்க தான். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர், ஏழு பேரும் ஏழு விதமாக சொல்லியிருக்காங்க. உங்கள் மனசில் எதுப்படுதோ அதை எடுத்துங்க. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் சீவன் வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பின்றாம்பா சுரேஷ் திருநூறு ஊர்ல இருந்து வர ஒர்க் பண்றது எனக்கே தெரியும். வெறும் தரைக்கு பேரு தான் பேரு. ஸோ அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஃப்ளாட் இல்லை, அதுக்கு பேர் அடுக்குமாடி வீடு இருப்புன்னு தான் சொல்லுவோம். ஃப்ளாட்னா தமிழ் என்ன? வெறும் தர. ஐயா இன்னைக்கு இப்படி உயிராகுது. தரை மட்டமா இருக்கிறதுக்கு சமமா இருக்கிறது சமமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ளாட்னுவாங்க. ஓ ஃப்ளாட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சமமா இருக்குது, சமமான தரை. ஓகே, அவர் கை கொடுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. கை கொடுங்க, கை தட்டுங்க, அப்படியே கை தட்டுங்க. ரைட் ரைட் ரைட், அப்படியே எனக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. கை கொடுங்கன்னா என்ன மடிச்சா கை கொடுத்துருப்பா, அதான் சரியான பதில் வச்சுங்கப்பா. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங்ஸ் சாங்க. எல்லாம் செக் பண்ணி சொல்லணும், ஒரே மாதிரி சொல்லணும். பில்டிங்ஸ் சாங் பேஸ்மெண்ட்டு செக் ஆக மாட்டேங்குது. வீக் அவர் ரெக்கார்ட் டான்ஸர். சரி ஓகே, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுங்க சொல்லுங்க பாப்போம். வெங்கடேஷ். வெங்கடேஷ், போரூர். போரூர் எங்கேருந்து வரீங்க? போரூர் எந்த இடம்? ஆலப்பா. ஆலம். சரி, என்ன பண்ணுறீங்க? மெக்கானிக். ஓகே. வேலூர் சார். ம், பள்ளி கொண்டா. பேர்? சுரேஷ். ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அறந்தாங்கில என்ன பண்றீங்க? இங்கே இப்போதைக்கு பீச்சில் இப்போதைக்கு பீச்சில் இருக்கு. போதுமா? அண்ணன் கலாய்க்கிறாரு. ஆமா, ஆயிப்படாம ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறான். இல்ல இல்ல, நீங்க சரியா கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுறேன். அப்போ நான் தப்பா கேட்டதுனால நீங்க சரியா சொல்லல. ஏ கருப்பே, கிங்கடா அப்படின்னு வச்சுக்கோ. சரியா போச்சு, போங்க. சரி, அப்புறமா கரெக்டா வரேன். உங்க பேரு என்ன? தினேஷ். என்ன பண்றீங்க? விழுப்புரம் நீட்டியூ, இங்க அமிர்தாவில ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். சூப்பர். எம் பூமிநாதன், சொந்தூர் மதுரை. என்ன பண்றீங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல். உங்க பேரு? தாமோதரன். என்ன ஊரு? நெய்வேலி. இப்போ அண்ணன் கிட்ட வருவோம். என்ன வேலை செய்றீங்க? அதான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கு. வண்டி ஓட்டுறேன், வீட்டுக்கு சாமான்ஜிட்டு வாங்கிட்டு போறேன், பிள்ளைகள பள்ளிக்கூடத்து கூட்டு போறேன், சம்பளம் இல்லாம ஒரு வேலைக்காரன் வீட்டுக்கு. தூரத்துல இருந்து பார்த்தா காரா சேவுக்கு கண்ணாடி போட்டா மாதிரியா. ஓ, பிளாட் ஆயிடுச்சு. மட்டையா இருக்கு. அது மட்டையா வருது. அது மட்டையா வருது. அது என்ன நீங்க சொல்றது? பிளாட் இல்ல, பிளாட்டா வருது. ஆமா, அதுதான் பிளாட். பிளாட் நம்ம தண்ணி அடிச்சா கீழ. நான் சொல்றது பிளாட், PLOT, பிளாட் இல்ல பிளாட். ஆஹா, சூனா போனா. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா.
புதுசா யோசிச்சு பஸ்ட் வந்து மனை சொன்னீங்களா, இப்ப காலி சேர்த்துக்கிட்டீங்க, வேற என்ன சேர்த்துங்கப்பா, இல்லன்னா விட்டுருங்க. இங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் சீவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ற? என் பேர் மூர்த்தி, குரம்பேட்டில் வேலை பார்க்குறேன். எங்கே? குரம்பேட்டை எம்ஏடி கேட் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், எம்ஏடி கேட்டில் ஒர்க் போகுது. சூப்பர் சூப்பர். உங்கள் பேர் என்ன? மூர்த்தியா? ஆமாம், மூர்த்தி. என் பேர் சுகுமாரன், எம்ஏடி கேட்டில் ஜூஸ் கல்ல வேலை பார்க்குறேன். ஜூஸ் கல்ல வேலை பார்க்குறேன். என் பேர் சொல்லுமா? ஆமாம் சொல்லுங்க. என் பேர் வந்து குட்டி சுந்தர், லாரி டிரைவர் ஆகிறேன். குட்டி சுந்தர் லாரி டிரைவரா? ஆமாம். ரொம்ப பேர் லாரி இப்படி இருக்கு ஓட்டுறாரு. பேர் கார்த்திக், ஒலிம்பிக்கில் வேலை செய்கிறேன். ஒலிம்பிக்கில்? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிறியா? ஒரு ஒலிம்பிக் போட்டியில கலந்துருவீங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, பிளாட்னா தமிழ்ல என்ன? பிஎல்ஓடி பிளாட்னா தமிழ்ல என்ன? தெரியலங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்க கிட்ட போய் சொல்றேன். பில்டிங் தான் மன, என்ன பேரு, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அக்கா உங்க பேர் என்ன? ரேவதி. நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யுங்க. என்ன இருக்கீங்க? மணலா? நீங்க சொல்லுங்க. மணை தானே? மணை மணை, கரெக்ட் கரெக்ட், மணை கரெக்ட். என்ன சார் தப்பா சொல்ல சொல்றீங்க அக்காவை? அவங்க மணல் தானே? மணையில எல்லாம் சேர்ந்தமாதிரி வரும். எல்லாம் சேர்ந்ததுதானே பிளாட்ன்றது? சரிதான். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஏங்க ரொம்ப அடுத்த ஊர்ல போய் தள்ளா கேமராமேன் எப்படி இப்படி வாங்க? ரேவதியா, பிளாட்னா தமிழ்ல என்ன? மணை மனை. கேட்டு நல்லா படிப்பாங்க, படிக்கிறதுனால கேட்டாது எழுதி பாஸ் பண்றாங்க நினைக்கிறேன். பிளாட்னா மனை. ஆனா அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா, மணல்ன்னு சொல்லிட்டு அதுவும் சேர்ந்ததானே மனைனாரு. புத்திசாலிதனமா சமாளிச்சிருக்காரு. மனை ஒரு கை தட்டு போட்டுங்கப்ப. அக்கா நீங்க மட்டும் அந்த அக்கா கை கொடுங்க, இப்ப கை கொடுங்க, கை கொடுத்துங்க, அவ்வளவுதான் கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். ரெண்டு பேர் சேர்ந்து இல்லைங்கம்மா? எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் சீல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங். பேஸ்மெண்ட் சொல்லுங்க. பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் பாத்தீங்களா? அது ரைட். உங்க பேர் என்ன? என்ன? செந்தில்குமார். நாமக்கல் தானே? என்ன பண்ண? எம்ஏ எம்ஏ வந்து படிச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர், படிச்சிட்டு படிச்சிருக்க. வெரி குட். நீங்க? நான் வந்து படிக்கிறாங்க, 10th தான் படிச்சிருக்கேன். என்ன ஊர்ல இருக்கீங்க? நாங்க நாமக்கல்ல. உங்க பேர் என்ன? சத்யா. சத்யா, ரைட், ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறது, பதில் சொல்லுங்க. அபார்ட்மெண்ட்னா தெரியும் இல்லையா? அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? மூஞ்சி மொழி பாரு, நல்ல பாடி போட்ட பாபிலோன் அமைப்பா. அடுக்கு மாடி குடியிருப்பு. அடுக்கு மாடி குடியிருப்பு. குடியிருப்பு. நீங்க சொல்லுங்க, அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? இவன் எங்க இங்க வந்தான்? உண்மை தெரிஞ்சிருமோ?
எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்லலாம், நீங்களே தான் யோசிச்சு சொல்லுங்க எப்படி சொல்றது. மானத்தை வாங்குறீங்க, அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டு சொல்லுங்க. எப்படி சொல்லலாம், அத அபார்ட்மெண்ட் தெரியல. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல. அது தமிழ்ல என்ன சொல்ல, தெரியல. இத மட்டும் அக்கனையா பேசு, வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ண குத்து. அடுக்குமாடி குடியிருப்பா என்ன சொன்னார், அதையா சொல்லாமல. அடுக்குமாடி குடியிருப்பு அப்புறம் யார் சொல்றது, ரொம்ப நேரமா சொன்னீங்க. அவர் சொன்னா தப்பா இருக்கும் நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, அடுக்குமாடி குடியிருப்பு சரியா? ஓகே ரைட்டு, வேணும்னா கரெக்டாக இருந்தால் வச்சுங்க, இல்லைன்னா விட்டுருங்கப்பா. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சார். நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங்ஸ் தாங்க. செக் பண்ணணும், நாங்கள் கீழே பார்க்குற இவர் செக் பண்ணாலும் யாருமே பண்ணலாம். மொத்தமாக ஸ்ட்ராங்ண்ணா இல்லை பண்ணுங்க. பில்டிங்ஸ் தாங்க. சூப்பர் சூப்பர். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர்ண்ணே? சஞ்சய் காந்தி, சேலம் மாவட்டம், தேவூர். என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்என்எல் கான்ட்ராக்ட் பேசிக். அப்படியா, பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு ஏதோ அரசியல் பேசுற மாதிரியே பேசுறாரியா? என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க. வேலூர் மாவட்டம், ஆம்பூர். ஆம்பூர், ஆம்பூர்ல இருக்கீங்க, என்ன பண்றீங்க? இங்க வந்து கரஸ்பாண்டிங்ல வந்து டிகிரி படிக்கிறேன். சூப்பர், வெரி நைஸ். கேரளால வந்து வர்க் பண்றேன். வெரி நைஸ் வெரி நைஸ். நீங்க என்ன பேர்? தேவா. சென்னை தானா? சென்னை தான். என்ன பண்றீங்க? வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஏண்டா நான் கதையா சொல்றேன், உங்க போட்டான்டா ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கீங்க நீங்க. அப்படியா சொல்லிருக்காங்களா? பத்தியலா அப்படிதான் இருக்கீங்க. அப்பாஸ் அப்பாஸ் மாதிரி இருக்காரு. என் பேர் சந்திரன், சேலம் மாவட்டம், தேவூர். பிஎஸ்என்எல் ஒர்க் பண்றேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அபார்ட்மெண்ட் தெரியுமில, இல்ல டான்ஸ் ஆறதுல கீழே கல் இருந்தது, அதை இப்படி பண்ண. இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா, இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொல்லுவா? அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன, அதானே? குடியிருப்பு சரி, அவ்வளோதானே, அவ்வளோதான் நம்ம வச்சுங்க வேணா. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்கு. சேக்கு பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டு. உங்களுக்கு தனியாக சொல்லுமா? சரியாக போச்சு, ஆள் ஆளுக்கு பாடம் எடுத்து சேக் பண்ணுங்கள். பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டு. ரைட், ஓகே. உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க? அரியலூர் மாவட்டம். ஓகே. பேர் மனோஜ். ஓகே. ஜெயங்கண்டம். இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஓகே. அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம், பிரகாஷ் சாம்பர். ஓகே, என்ன பண்ணுறீங்க? இங்கே அமிர்தா இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். சூப்பர். ராம்குமார், அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம். ஓ, ரூபன் தாஸ், பட்டாபிராம, நேவியில் ஒர்க் பண்ணுறேன். நேவியில் கவர்மெண்ட் செவன்டா? இல்லை சார, கண்டக்ட் கண்டக்ட். சரி ஓகே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ அபார்ட்மெண்ட்னா தமிழில் என்ன, இதான் நம்ம கேள்வி. அபார்ட்மெண்ட்னா தமிழில் என்ன? என்னையா சின்ன பிள்ளத்தனமான கேள்வியா இருக்கு? அடுக்குமாடி குடியிருப்பு. அடுக்குமாடி குடியிருப்பா? அடுக்குமாடி அடுக்குமாடி. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறான்னு பாக்குறேன். ஒரு நாளைக்கு உன்னை உள்ள கூட்டு போய் நோக்கு நோக்கு நோக்கறேன்னு. அபார்ட்மெண்ட்னா தமிழ் குடியிருப்பு. குடியிருப்பு அடுக்குமாடி. அடுக்குமாடி. டேய் தப்ப முடியாது நீ. இவங்க ரெண்டு பேரு அடுக்குமாடி சொல்லிருக்கீங்க. நீங்க அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கீங்க, அவர் வெறும் குடியிருப்பு இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் அவரு அவரு கை கொடுங்க, அவர் கை கொடுங்க. இவங்க ரெண்டு பேர் சொன்ன தப்பு, கை எடுத்துருங்க. ஐயோ, மறுபடியும் தேரணத்து தெருவில் விட்டாங்களா? இப்போ நீங்கள் கை கொடுங்க. இவங்க ரெண்டு பேர் சொன்னது கரெக்டு. அபார்ட்மெண்ட்னா அடுக்குமாடி. ஓகே, பலமார் முறை கை தட்டிங்க பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து வச்சு இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்சிவி பெருமுடன் வழங்கிய பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லைதரன் சார். நன்றி, வணக்கம். இது பில்டிங் ஸ்டாங்கு. பில்டிங் ஸ்டாங்கு. பில்டிங் சாங்கு.